காலை வணக்கம். எல்லாரும் உட்காருங்க. என் பேரு இளங்கோவன். ஏ உங்களோட தமிழாச்சாரு. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது நான் எழுதின பரீட்சை பேரை திருத்த முடியாம இன்னும் பொறுக்காட்சி வச்சுக்கானுவோம். யாராலும் திருத்த முடியல, அவ்வளவு அறிவாளி இருந்தேன். அதே மாதிரி நீங்களும் பெரிய அறிவாளி ஆகணும். சரி, ஏ நீங்க எல்லாரும் படிச்சு பெரிய அளவி என்னென்ன வேலைக்கு போகணும் ஆசைப்படுதிய? தம்பி நீ மேல சொல்லு. என் பேர் மணிமாறன், நான் போலீஸ் ஆக போறேன். ஏன்டா போலீஸ் ஆகணும் ஆசைப்படுத? எங்க அப்பா போலீஸ் ஆக சொன்னாரு, அதனால போலீஸ் ஆகுறேன். இல்ல போலீஸ் நல்ல வேலைதான், கவர்மெண்ட்ல மாசம் மாசம் டான் டான்னு சம்பளம் கொடுப்பான். ஆனா தங்க பதக்கம் சிவாஜி மாதிரி நடக்கணும். என் பேர் சாரதி, நான் டாக்டர் ஆக போறேன். ஏன் டாக்டர் ஆகணும் ஆசைப்படுத? உங்க அப்பா டாக்டர் ஆக சொன்னாரு, அதனாலதான். ஊசி போட்டு சம்பாதிக்கணும் ஆசைப்படுதோ? சரி, அது தப்பு இல்ல. ஆனா ஏழை பிள்ளைகிட்ட காசு வாங்காம ஊசி போடுவியோ? சரிங்கயா. ஓகே, நீ எந்திரிடா. என் பேர் சாமிநாதன், நான் டாக்டரா போறேன். இல்ல இல்ல இன்ஜினியர் போறேன். இல்ல இல்ல வக்கீலா போறேன். ஐயோ ஏதோ நாகுறேன். தூக்கி போட்டு மீச்சம்னா தூத்துக்குடி திருவிடுவாமா. ஒரு மனுஷன் ஒரு துறையில முன்னேறணும் ஆசைப்படுறா. அப்படி ஆகணுங்க இப்படி ஆகணுங்க ஆசைப்பட வேண்டியதான். அவங்களுக்கு கணக்கு வேண்டாம். சின்ன பேர்ல இருக்கேன்னு பாக்க. நீ சொல்றா. என் பேர் ஜீவா, நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறேன். அம்மா, உன்னோட பொக்கை பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? பிச்சுக்கிட்டு போகுது. என்ன வவுத்தால போற மாதிரியே சொல்லிட்டு இருக்க? ரெண்டும் தான் பாப்பா. உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? நான் ஆறு மணிக்கே வந்துட்டேன். காலையில ஆறு மணி. ஆறு மணிக்கு வந்து மட்டும் என்ன, ஒரு 50 ஃபிகரை கரெக்ட் பண்ணிட்டியா? சாரி, 57 ஃபிகர். எல்லாம் 67 வயசுக்கு மேல. அதுல ரெண்டு ஆண்டிங்க என்ன பார்த்து சிரிச்சாங்களா இல்லையா? அங்கிள பார்த்து ஆண்டிங்க சிரிக்காம ஹன்சிகாவும் அனுஷ்காவுமா சிரிப்பாங்க. அம்மா யார் இந்த அல்லக்கை? அசிஸ்டன்ட். வெயில்ல தோல் கருத்துருச்சுன்னா ஆண்டிங்களுக்கு பிடிக்காம போயிடும். அதான் ஆண்டிங்களுக்கு தோல் முக்கியம் இல்ல, துருதுருன்னு இருக்கிறது தான் முக்கியம். கிளவிங்களை கரெக்ட் பண்றதுக்கு கிளாமர் மெயின்டெய்ன் பண்ணியா? ஏ போடா போறானா நாளைக்கு எல்லாம் ஆர்டருக்கு. ஹலோ, நான் அனிருத் தான் பேசுறேன். சொல்றா செல்லம், ஆபீஸ்ல தான் இருக்கேன். நீ சொன்ன அதே எல்லோ கலர் பேண்ட், எல்லோ கலர் டிஷர்ட் தான் போட்டிருக்கேன். சாயந்தரம் தானே, கண்டிப்பா மல்லிகைப்பூ அல்வா வாங்கிக்கிட்டு 6 மணிக்கு ஷார்ப்பா வந்துடுறேன். வந்துடுறேன் வந்துடுறேன் வந்துடுறேன். இங்கேயே படுத்துறாத, இது பெட் இல்ல. பொண்டாட்டிய வர வர சமாளிக்கவே முடியல. வயசானாலே அப்படிதான். இல்ல, அவ கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். அவ சொன்ன டைமுக்கு வீட்டுக்கு போலேனா உள்ளேயே நுழைய விட மாட்டா. வைஃப்னா ஏன் இவ்வளவு பயப்படுற? ஏன் வைஃப் இல்ல, துபாய்க்கார வைஃப். கிறிஸ்மஸ் தாத்தா. தாத்தா கிட்ட சொல்லி ரெண்டு கிஃப்ட் வாங்கிட்டா. யார் ஆண்டிக்கு சேர அடைச்சி? ஆமா, தேங்க் யூ. பெரிய கிஃப்டா கொடுங்க. தேங்க் யூ, பாய். எனக்கு எதுக்கு இப்படி முட்டாயை கொடுத்துட்டு போயிருக்காரு? நீ இன்னும் வளரவே இல்லைன்னு அர்த்தம். உனக்காவது பரவாயில்ல, நான் இதை வச்சு என்ன பண்ணுவேன்? குழந்தை கூட இல்லையே. துபாய் ஆண்டி இருக்கேன். ஓகே, ரெடி பண்ணிடுறேன். சிவா, உன் கிஃப்ட் பிரி என்னன்னு பாப்போம். மனசுக்குள்ள ஒரு 1000 பட்டாம்பூச்சி பறந்த மாதிரி இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா, எது தாப்புல ஒரு பொண்ணு அப்படியே தேவத மாதிரி முன்னாடி வந்து நின்னு ஒரு தாஜ்மஹாலை கொடுத்து சிரிச்சா பாருங்க. இதே மாதிரிதான் பாரத ராஜா பையன் மனோஜ் குமார்ட்ட ஒரு பொண்ணு தாஜ்மஹால் கொடுத்தா, அதுக்கப்புறம் ஊரே கம்பு எடுத்து அவனை துரத்துச்சுன்னா பாரு. அது கதப்பா, இது நிஜம் இல்ல. அப்புறம் அப்புறம் என்ன, அங்கேயே ஜீவா கிளீன் போல்ட் ஆயிட்டான். அந்த பொண்ண லவ் பண்ற? லவ்வா? நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி ஒத்த பிரசவத்துல ரெட்ட புள்ள பெத்து ஊட்டி கான்வென்ட்ல 1ஆம் கிளாஸ் படிக்குதுன்னா பாருங்க. கான்வென்ட் ஓட்டி படிக்கப்பா, காலேஜ் எல்லாம் கண்டினியூ பண்ணாத, நாங்களே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறோம். ஆமா ஆமா, லைஃப்லயே பெரிய சந்தோஷம்.
நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றதுதான். எனக்கு தான் அந்த பாக்கியம் எல்லாம் போச்சு. நீ ஏன் சந்தோஷமா இருக்கு? ராத்திரிக்கு சாப்பிட கீழே தானே வருவீங்க. வாங்க, ரசத்துல விஷத்தை வைக்கிற. நீ வைக்கிற ரசமே அப்படிதான் இருக்கு. மேனஸ் இல்ல, டீசன்ஸ் இல்ல. இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் சும்மா முத்து முத்தா அழகழகா திட்டினா தெரியுமா? சால்ட் போட்டே சமைக்கிறது இல்லையா? கழுவி ஊத்திருக்கா, கவிதை மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சுத்தமா சொரணையே இல்லையே. நீ சொல்றத வச்சு பார்த்தா நிஜமாவே அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சான் என் உள்ளத்தில் தெரிகிறது. என்னாச்சு? கண்ணாடி தெரியல. கண்ணாடி போடு, தெரியும். மச்சி, நான் ட்ரீட் வைக்க போறேன் சொன்னதுல இருந்து மாமா சாப்பிடவே இல்ல. மூணு நாளா? ஆமா, எதுக்கு ட்ரீட்? ஆபீஸ்ல இன்கிரிமென்ட் போட்டுருக்காங்கடா. ஏய், சூப்பரா. தேங்க்ஸ் மச்சி. அப்ப என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணலாமா? என்ன வேணா ஆர்டர் பண்ணிக்கலாம். 300 ரூபாய்க்குள்ள. அதான் தலைக்கு 300 ரூபாய் தானே? மொத்தமே 300 ரூபாய். அட அல்ப, அடுத்த வங்காசா இருந்தா ஆஸ்திரேலியா போய் ஆம்லெட் வாங்கி சாப்பிடுவியா? விட்ரா, ஆர்டர் பண்ணிய. இது ஆர்டர் பண்ணுவோமா? அது ஹோட்டலோட பேரு. அங்க பார். ஹாய். ஏய், யாரடி? ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டா இல்ல பாய் ஃப்ரெண்டா? ஜஸ்ட் ஃப்ரெண்ட். சாப்பிடு. ஓகே ஓகே. ஏய், ரொம்ப அழகா இருக்கால. இல்லனா வேணான்றுவியா? எல்லா பொண்ணுங்களும் தன்னை அழகா காட்டிக்கிறதுக்காக கூடவே நாலு சப்ப பிகரை வச்சிட்டுருப்பாளுங்க. உங்களால தன்னை ரொம்பவே அழகா காட்டிக்கிறதுக்காக ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்டு கூட்டிட்டு சுத்திட்டு இருக்கா. ஆனா ரிச்சா இருக்குல்ல? எல்லாம் ரிச்சால வந்த மாதிரி இருக்கு. ஏண்டா, என்னதே பரிசு இல்லையா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? அரைகுறையா ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு கலர் கலரா லிப்டிக்க பூசிக்கிட்டு வரும்போதே நினைச்சேன் பர்ஸ் இருக்கும், பைசா இருக்காதுன்னு. ஆனா பர்ஸே இருக்காதுன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்கு. என்னன்னு பாக்கலாமா? பொண்ணுங்களுக்கு பிரச்சனைனே எல்லா பையிலும் ஹீரோ ஆயிடுவா. நம்மளும் ட்ரை பண்ணுவோம். என்னாச்சு? ஏன் இப்படி அருந்த பள்ளி வாழ் மாதிரி துடிச்சிட்டு இருக்காரு? என் பர்ஸ் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. இவர் பில் பே பண்ணாம வெளியே போக கூடாதுன்னு சொல்றாரு. காடு ஓகேவா? எந்த காடா இருந்தாலும் ஓகே. அப்ப சுடுகாடு ஓகேவா? இவரே அங்க இருந்து வந்த மாதிரி தான் இருக்காரு. யோ, சும்மா இருங்கடா. இந்தாங்க. தேங்க் யூ. இதுக்குலாம் இருங்க. தேங்க்ஸ். இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ், பிரியா, சந்தியா, ஸ்ரேயா. நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓ, எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ். டேய், டைம் ஆச்சு, வாடி கிளம்பல. இறங்கடி, நானும் வரேன். இறங்கலாண்டி. ஓகேங்க, மீட் பண்ணலாம். எப்போ? இல்ல, மீட் பண்ணலாம் சொன்னீங்களே. நாளைக்கு. 9741002143. சேவ் பண்ணுங்க. பை பை பை. போதும், வீட்டுக்கு போயிட்டா. ஆமா, உன்கிட்ட ஜாப் கார்டே கிடையாது. ஏது கிரெடிட் கார்டு? அது என் கார்டு, உன் கார்டு. என்ன வேலை பாக்குற? என்ன வேலை பாக்குற? மாமா வேலை பாக்குறேன்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல, உன் மாமா மிலிட்டரியில தானே இருக்காரு, அந்த வேலை உனக்கு தான் வரப்போன்னு சொல்ல வேண்டியதானேன்னு என் பாடிக்கு மிலிட்டரி வேலை செட் ஆகும்ன்ற சாருக்கு மிலிட்டரி சரக்கு செட் ஆகும், மிலிட்டரி வேலை செட் ஆகும். அதானே என் கிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்துரு. நீயே வேலை தாண்டா பாக்குற, இன்னொருத்தனுக்கு எப்படி வேலை கொடுப்ப? 12,000 ரூபாய் சம்பளம் தரேன். பொழைக்கிற வழிய பாரு. பென்சன்லாம் தருவியா? போயா. ஆந்த கண்ணெல்லாம் அட்வைஸ் பண்ற லெவலுக்கு ஆளாயிட்ட. அதனாலதான் சொல்றேன், பேசாம என் கம்பெனில வந்து ஜாயின் பண்ணி தொலை. செட்டி குடி போனோம். யாரா? கிளீன் இந்தியா. ஓ, சார், ஆர்டர் ப்ளீஸ். ஒன் வெஜ் சீஸ் கபாப், பன்னீர் டிக்கா, மினி கபாப் பிளேட், அப்புறம் ஒன் மசாலா லெமனேட், மசாலா லஸ்ஸி, அப்புறம் குலாப் ஜாமுன் வித் ஐஸ்கிரீம். போதுமா? ஆக்சுவலி நான் டயட்ல இருக்கேன். டயட்? சீரியஸா சொல்றேன். ஓகே, நீ ஆர்டர் பண்ணிக்கோ. ஆக்சுவலா நான் வீட்லயே சாப்பிட்டேன், இருந்தாலும்
சார் உங்களை அமைஞ்சஸ் போதும். எப்படிரா நானும் லவரோட இந்த ஓட்டில் தான் வந்தேன் சார். வெள்ளு கட்ட முடியாமல் இப்போ சர்வர் வேலை பார்க்குறேன். நீங்களும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் வேலை ரெடியாக இருக்கு. ஏய் போடா, சொன்னால் கேட்க மாட்டேறீங்க, கண்டிப்பாக ஒரு நாள் ஃபீல் பண்ண. எப்படி மச்சி, எத்தனை பேர் ரோஸ் வச்சிருந்தாலும் அந்த ரோஸ் ஒன்று பார்த்து தான் சிரிக்குது. ஃபாலோ பண்ணு, பிக்கப் ஆகிடும். கருப்பாக இருந்தாலும் கருத்தாக பேசுகிறேன், ஐ லைக் இட். இப்போயே ஃபாலோ பண்ணுறேன். புன்னகை ஏஞ்சல், நான் உன்னை விரும்பல, நீ அழகாக இருக்கன்னு நினைக்கல. ஏன்னா நீ அழகாக இல்லை, ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்கு. யோசிச்சு சொல்லு. ஆ ஹே ஹேய், ஹலோ, என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்க பார்க்க தான் பிடிக்கும். ஆனால் உன்ன மாதிரி பொண்ணுங்களை பார்க்கறதுக்கே பிடிக்காது. இருந்தாலும் நான் ஏன் உன்ன லவ் பண்றேன் தெரியுமா? ஐ வாண்ட் டு மேரி யூ. ஏய் ஏஞ்சல், உன்ன தான் சொல்லிட்டு இருக்கல்ல. பிரதர், பிரதர், நீங்க எத்தனை கட்டப்புல உங்க லவ் அந்த புள்ளைக்கு சொன்னாலும் அது லவ் ஏத்துக்காது. ஏன் பிரதர்? ஏன்னா அந்த புள்ளைக்கு காது கேட்காது. அவளுக்கு காது இல்லைன்னா என்னடா? என்கிட்ட நல்ல மனசு இருக்கு, அது மட்டும் இல்லாம ரெண்டு நல்ல காது இருக்கு, ஒன்னு எனக்கு இன்னொன்னு ஏஞ்சலுக்கு. அப்படினாலும் அவ லவ் ஏத்துக்கற மாட்டான். ஏன்? ஏன்னா ஆல்ரெடி அவ ஒருத்தன லவ் பண்றா. டேய் கலர் கோழி குஞ்சு, காமெடி பண்ணாதரா. சத்தியமா சொல்றேன், அவ என்னத்தான் லவ் பண்ண. இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம். கை கால் மலைச்ச மாதிரி கண்டாவியா இருக்க. அப்படி என்கிட்ட எல்லாம் உங்ககிட்ட என்னதான்டாகுது? அதே மாதிரி காது கேக்குற மெஷின். அப்ப உனக்கு காது கேக்காதா? இது 5000 ரூபாய்க்கு வாங்கினேன். கன்ஃபார்மா கேக்கல. ஏய் சி மாட்டு. அப்புறம் ஏன்டா போகும்போது வரும்போது எல்லாம் என்ன பார்த்து அப்படியே திங்கிற மாதிரி சிரிச்சிட்டு போனா? அதுவா அவ பார்த்து சிரிச்சது உங்களை இல்ல, உங்க பின்னாடி நின்ற என்ன. யோ கடையை நீ பாட்டுக்கு திருவிழா டாய்லெட் மாதிரி திறந்து போட்டு போயிட்டேன். உன் டீயை குடிக்க முடியாம மாமா எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிடுச்சு தெரியுமா? நானே போட்டு கொடுத்தேன். அவன் போடுற டீ விட நீ போட்ட டீ தான் நல்லா இருக்கு. ஆமா, பாலே இப்பதான் வாங்கிட்டு வர, டீ எப்படி போட்டேன்? நீ போட்டு வச்சுட்டு போயிருந்தால அதை சூடு பண்ணி கொடுத்தேன். அது டீ இல்ல, டீ கிளாஸ் காவின தண்ணி. மெதுவடையில அடிச்சதுக்கே மண்டை உடஞ்சு போச்சே. மசால் வடையில அடிச்சதுன்னா கொலைக்கேஸ் ஆயிருக்கீங்க. அவன் மட்டும் என் கையில கிடைச்சா செத்தான்டா. அவன் மிஸ் கால் கொடுத்துருக்கடா. அவ மட்டும் இல்லடா, எல்லா பொண்ணுங்களுமே மிஸ்டு கால் தான் கொடுப்பாளுங்க. சரி, லவுட் ஸ்பீக்கர்ல போறேன், கேக்குறீங்களா? எல்லாரும் கேக்குறதுக்கு அது என்ன ஜானகி வாய்ஸாடா? ஏய் சொன்னா கேப்பானா? போடு சங்கி. ஆரம்பத்துல எல்லா பொண்ணுங்களுமே சினிமா தியேட்டருக்கு தான் கூப்பிடுவாளுங்க, கடைசியில ஆபரேஷன் தியேட்டருக்கு அனுப்பி வச்சிருவாளுங்க. 100க்கு 100 உண்மை. ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த பண்ணி குட்டி, நீ இந்த சொட்டைக்கு சட்டைய போட்டு விட்டது யாரு? அடே குழந்த மாதிரி வருது. அப்புறம் சார், இது எங்களோட ஃப்ரெண்டு, பேர் அனிருத். நாங்களாம் ஷார்ட்டா ஆன்டி வைரஸ்னு கூப்பிடுவோம். கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்டா? கரெக்ட் பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆன்டிங்களா? அப்ப உங்க நம்பர் வாங்கிக்கிறேன். அப்புறம் மாமா, இது எங்க பாஸ் பேரு தண்டாயுதபாணி. ஷார்ட்டா தண்டம். இப்படிதான் காமெடிங்கிற பேர்ல ஏதாவது பண்ணுவார், நீங்களும் சிரிச்சிருங்க. என்ன ஜீவா எதுக்கு திட்டு?
இல்லை சார், வேலை கிடைச்சதே உங்களால தான். அதான் மொதல் மாதம் சம்பளம் வாங்கணும்னு ஒரு சின்ன ட்ரீட்டு. எதுக்குப்பா இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? வேணாமா, அப்போ வாங்க போவோம். அட இருப்பா, வந்துட்டோம்ல. ஒரே ஒரு டவுட்டு, ஒரு பாட்டில் ஒரு டம்ளர் எனக்கு மட்டும் தானா? அப்போ உங்களுக்கெல்லாம் உங்க முன்னாடி நாங்கெல்லாம் குடிச்சா அவ்வளோ மரியாதையா இருக்காதுல்ல. ஏப்பா, சரக்குன்னு வந்துட்டா எல்லாரும் சம்பந்தா. சம்பந்தா, மரியாதை வந்து மனசுக்குள்ளதான் இருக்கணும். மூணு கிளாஸ் கொண்டு வா. ஓடியா 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 ஓடியா, சீக்கிரம் எப்படி சொல்லி சமரசத்தை உண்டு பண்ணிட்டாரு. ஊத்து மாப்பிள, சரக்கடிக்கும் போது சந்தோஷமான விஷயங்களெல்லாம் பேசிக்கிட்டே அடிச்சாதான் கிக் தூக்கலா இருக்கும். எங்களோட வயசுல பெரியவர், நிறைய அனுபவங்கள் இருக்கும் போல இருக்கு. எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து விடுங்க. அதாவது 1972 இந்த கம்பெனில நான் ஜாயின் பண்ண போறேன். சரக்கு வச்சா போதுமா? சைடு சேரும் ஒப்பனா வைப்பான். வாடா, சும்மா வள வள வளன்னு பேசிக்கிட்டே இருக்கிறது எவ்வளவு நேரம்? உன்னோட அனுபவத்தெல்லாம் கேட்டு நாங்க அப்படியே புரண்டு புரண்டு சிரிக்கணும். சொல்றேன், சொல்லு சொல்லு சொல்லு. இன் 1972, அதாவது 1972 இந்த கம்பெனியில நான் ஜாயின் பண்ண போறேன். ஊருகா ஊருகா கொண்டடா. அப்படியே அடிச்சண்ணா, ஊருகா மாதிரி ஒரு சைடிஸ் உலகத்திலேயே கிடையாதுன்றேன். ஒரு தர தொட்டு நக்கிட்டு ஒரு ஃபுல்லே முடிச்சலாம். ஒரு நிமிஷம், நீ ஆரம்பியாயோ. இன் 1972 1972 இன்ட்ரெஸ்டா கதை சொல்றேன், இது முக்கியமா. இனி போன் காலே வரக்கூடாது. சுவிட்ச் ஆஃப். என்ன கொஞ்சம் சார் சார் கேப்ல கவுத்துட்டாங்களே. சொல்லுங்க சார். ஜீவா, ட்ரீட்டுன்னு சொன்ன, ஒரு சொட்டு கூட நாகலப்படலையே, இது நியாயமா? இந்த பார்ல வாசல் சரியில்லை, ஒரே இடைஞ்சலா இருக்கு. அடுத்த மாசம் ஹைதராபாத் போறோம்ல, அங்க வந்து என் முழு கதையும் சொல்றேன், கேளுங்க. ஓகேவா? ட்ரீட்டு சம சூப்பர். நாக்க தொங்க போட்டு வந்தோம்ல, என்ன சொல்லணும் சார்? சார், என் போன் சார் சார். மாமா, இன் 1972 1972 நீங்க என்னமாடா கிளம்பல? ஓகே, நாட மயிலாட சீசன் 50 நடத்த கலா மாஸ்டர் முடிவு. ஐ ஜாலி உடைய என்ன? ஏய், இங்க வா உட்காரு. நீ என்ன கீழே போறதெல்லாம் புறக்க புறக்க வச்சுட்டு இருக்க? யாரு நீ? நாங்களும் உன்னை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கூட்டுற பெருக்கிற குப்பை வர்ற, தண்ணி எடுத்து வைக்கிற, இந்த பண்ணியோட தெரிஞ்சிட்டு இருக்க. யார் நீ? ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஜடமா, எந்த விதமான ரியாக்ஷனுமே இல்லாம எங்க பின்னாடி உட்காந்துட்டு இருக்கியே, யார் யா நீ? ஏஜென்ட். அப்படியா? எத்தனை பேர் கைவசம் வச்சிருக்க? 2000 பேர் இருக்காங்க. அடேங்கப்பா, பெரிய லெவல் போல இருக்கு. ஆமாங்க, இன்னும் ஒரு 5 பேர் கிடைச்சிட்டாங்கன்னா மாசமான பணம் வரும். யோ, மாசமான இந்த தொழிலே முடங்கி போயிருமையா? நீங்க எந்த தொழில சொல்றீங்க? நீ மாமா தானே? இல்லீங்க, நான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட். இன்சூரன்ஸ் ஏஜென்டா? இதை முன்னாடியே சொல்லி தொலை வேண்டி தானே, நாங்க என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டோம். சரி, எங்களை எதுக்கு ஃபாலோ பண்றேன்? நீங்க எல்லாம் கை நிறைய சம்பாதிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். யாரு? நாங்க. மேல ஆளுக்கு ஒரு பாலிசி போட்டீங்கன்னா சந்தோஷமா கிளம்பி போயிடுவேன். நீ கமிஷன் வாங்கிட்டு கிளம்பிடுவ, நாங்க எல்லாம் கஷ்டப்படணும். அதானே இங்க வரிய, இருக்கிற எல்லா பாலிசியும் நாங்க போட்டாச்சு, இன்னும் ஒரே ஒரு பாலிசி தான் பெண்டிங். என்ன பாலிசி? லவ் பாலிசி. போடுறிய? அதெல்லாம் நம்ம கம்பெனில போடுறது இல்லைங்க. ஏன் போடுறது இல்லைங்கிறேன். எதிர்பார்க்காம நடக்கிற ஆக்சிடென்ட்க்கே பாலிசி வச்சிருக்கீங்க, எதிர்பார்த்து பண்ற காதலுக்கு ஏன் பாலிசி இல்லங்கறேன்? புரியலையே. புரியற மாதிரி நான் சொல்றேன். ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணும்போது பீச், பார்க், ஹோட்டல்னு கூட்டி போய் கையில இருக்க காசெல்லாம் செலவு பண்ண வச்சிட்டு அப்புறம் கம்பியனிட்டு கிளம்பிடுறான். இந்த காசெல்லாம் எப்படி கலெக்ட் பண்றது? இந்த லவ் பாலிசி மட்டும் நீ போடு, உலகத்துல இருக்க முக்காவாசி பேரும் இந்த பாலிசியில தான் சேருவான். நாங்களும் சேருவோம். பாலிசி போடுவீங்கன்னு உங்க பின்னாடி சுத்தலாம் பாருங்க, என் புத்திய செருப்பால வச்சுக்கோங்க. அவங்க பாலிசி போடலன்னா நான் பாலிசி போடுறேன். அனிமல்ஸ்க்கெல்லாம் எங்க கம்பெனியில பாலிசி போடுறது இல்லையா?